நீங்கள் இன்னும் இந்த கதையோட ஃபஸ்ட்டு பாட்டை பார்க்கலனா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. பிறகு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கௌரிக்காகத்தை பார்க்க கழுகக்கா வீட்டுக்கு வந்தது. என்ன கழுகக்கா, நீங்க ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா உங்களை பார்க்க நானே அங்க வந்திருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும் கோரி, இங்க பக்கம் ஒரு வேலையா வந்த, அப்படியே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? கோரி, எனக்கு வயசானதால முன்ன மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியல. அதனால வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை. அதுதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இவ்வளவுதானா அக்கா விஷயம்? நீங்க வீட்டுக்கு போங்க, நல்ல ஆளா கிடைச்சா நானே அங்க கொண்டு வந்து விட்டுறேன். கோரி, வேலைக்கு வர்றவங்க எல்லாம் வீட்டு வேலையை அவங்க வீட்டு வேலை மாதிரி கவனமா பாக்கணும். அப்படி பார்த்தா அவங்களுக்கு சம்பளம் மாசம் 2000 ரூபாய் தருவேன். மாசம் 2000 ரூபாய் சம்பளம்ன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் ரெண்டு பேருமே ரொம்ப தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கோரி, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா வந்திருக்கு? எனக்கு தெரியும், பேபி அந்த வேலைக்கு அனுப்பலான்னு தானே யோசிச்சீங்க. எப்படி இது? நான் நினைச்சது நீயும் கரெக்டா சொல்லிட்ட. காலுஜி, நம்ம ரெண்டு பேர் மூலையும் ஒரே மாதிரி வேலை செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான். இப்படி சொன்ன கோரி பிறகு கழுகக்காவை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சது. கழுகக்கா, இதோ தூங்கிக்கிட்டு இருக்கா பாருங்க பேபி. பார்க்க சின்ன வயசா இருக்கான்னு நினைக்காதீங்க. எல்லா வேலையும் கவனமா கரெக்டா பாப்பா. நாளைக்கு காலையில இருந்து இவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ வாங்கிக்கிட்டு ராத்திரி வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா அவ வந்துதான் எங்க வீட்டு வேலைகளையும் பாக்கணும். கோரிக்காக இப்படி சொன்னதை கேட்ட கழுகு பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. மாசம் 2000 ரூபாய் வருமானம் வரத நினைச்ச காலுக்காகவும் கோரிக்காகவும் அன்னைக்கு ராத்திரி ரொம்பவும் சந்தோஷமா தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அன்னைக்கு காலையிலே கோரிக்காக பேபி எழுப்பி விடுது. பேபி, நீ என்ன மகாராணியா? நீ ஏன் எழுந்திருக்க மாட்டே? உன்னை எழுப்பி வேற விடணுமா? கோரி இப்படி கேட்க பேபி பதில் சொல்லாம மௌனமா நின்றுட்டு இருந்தது. இங்க பாரு, சீக்கிரம் கிளம்பு. இன்னையில இருந்து ஒரு கழுகாயா வீட்டுல போய் நீ வேலை பார்க்கணும். காலையில அந்த வீட்டுக்கு போற நீ சாயங்காலம் தான் திரும்பி வரணும். இப்படி சொன்ன கோரி பேபியை கூட்டிட்டு போய் அந்த கழுகு வீட்டுல விட்டுது. அன்னையில இருந்து பகல் பூரா பேபி கழுகு வீட்டுல வேலை பார்க்க வேண்டியிருந்தது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த வேலைகளை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பேபியால நிம்மதியா இருக்க முடியல. இங்க பாரு பேபி, வேலைக்கு போறோங்கிற திமிர்ல வந்த உடனே சாப்பிட்டு படுக்கணும்னு நினைக்காத. அப்படியே நீ படுத்தனா இங்க உள்ள வேலைகளை யார் பாக்கறது? வேற வழி இல்லாத பேபி காலுக்காகத்து வீட்டுல உள்ள வேலைகளையும் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சது. இப்படி ரெண்டு இடங்கள்லயும் மாறி மாறி வேலை பார்த்த பேபியோட உடம்பு நாளுக்கு நாள் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மளிகை பொருட்கள் வாங்க கடைக்கு போன பேபி அங்க சோனாவை பார்த்தது. என்ன பேபி, எப்படி இருக்க? ஏன் உன்னோட முகம் எல்லாம் ரொம்பவும் களைப்பா இருக்கு? சரியா தூங்குறியா இல்லையா? சோனா குருவி இப்படி கேட்ட உடனே பேபி பகல் பூரா கழுகு வீட்லயும் பிறகு அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் காகங்கள் வீட்டுல வேலை செய்யறதையும் அழுதுகிட்டே சொல்லுச்சு. என்னால முடியல ஆண்டி, ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. என்கிட்ட அன்பா இருக்கவும் ஆதரவா பேசவும் யாருமே இல்ல. இப்படி வாழ்வத விட தற்கொலை பண்ணிக்கிட்டு நிம்மதியா செத்துடலாம் போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு அழுத பேபிய சோனா குருவி தன்னோட தோல்ல சாஞ்சுக்கிச்சு. பேபி அழாத, அழாம தைரியமா இரு. நான் சொல்றத கேளு. இனிமே நீ யார் வீட்டுக்கும் போக வேண்டாம். என் கூட என் வீட்டுக்கு வந்துரு, நானே உன்னை பாத்துக்கிறேன். அழைச்சிட்டு போன சோனா குருவி பேபிக்கு சாப்பிட இனிப்பான பழங்களை கொடுத்தது. தினமும் அரவயிருக்கும் காவயிருக்கும் சாப்பிட்டு பட்டினி கிடந்த பேபி இன்னைக்குதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்தியா சாப்பிட்டது. இப்படி சாப்பிட்டு சோனா குருவி குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுகிட்டு இருந்த பேபி அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.
கடைக்கு போன பேபியை காணுமேனு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு சோனா குருவி வீட்டுல இருக்கிறத கேள்விப்பட்டு அங்க வந்தாங்க. சோனா, எந்த உரிமையில என்னோட அண்ணன் பொண்ணை நீ அழைச்சிக்கிட்டு வந்து உன் வீட்டுல வச்சிருப்ப? அனுப்பு அவளை என் கூட. முடியாது, இதுக்கப்புறமும் அவ சித்திரவாத படுறத என்னால பார்க்க முடியாது. சோனா கிட்ட நமக்கு என்னங்க பேச்சு? நம்ம பொண்ண நாம கூப்பிடுவோம். பேபி நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போவோம். கழுகக்கா வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் வா. நான் வர முடியாது, இனிமே சோனா ஆண்டி வீட்டுல தான் இருப்பேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த செய்தியை கேள்விப்பட்டு புறாவும் அங்க வந்துருச்சு. கோரி, நீ என்ன பேபி கிட்ட அன்பா பேசிக்கிட்டு இருக்க? கன்னத்துல ரெண்டு போடு போட்டு இழுத்துக்கிட்டு வா. காலு கோரி, இங்க பாருங்க, குழந்தைக்கு உங்க கூட வர விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க. அதையும் மீறி இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. சின்ன குழந்தைய வேலைக்கு அனுப்பின குற்றத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும். ஜெயிலுங்கிற பேரை கேட்டதுமே காலுக்காகத்துக்கு காலையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கோரி, மறந்தே போயிட்டேன், நீ இங்க இருந்து இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வா. வீட்டு கதவை சரியா பூட்டணும்னா இல்லையான்னு ஞாபகம் இல்ல, நான் போய் அதை பாத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்க இருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. ஐயோ, நான் கூட பால அடுப்புல போட்டுட்டு மறந்துட்டு வந்துட்டேன், இந்நேரம் என்ன ஆயிருக்குமோ தெரியல. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. பாத்தியா சோனா, ஜெயிலுன்னு ஒரு வார்த்தை சொன்னோனே காகங்கள் எப்படி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கன்னு. புறா இப்படி சொல்ல பிறகு சோனா குருவியும் பேபியும் சந்தோஷமா சிரிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காகங்களோட வீட்டுக்கு நகரத்துல இருந்து ரெண்டு பறவைகள் வந்தாங்க. என்னங்க, பேபிங்கிற ஒரு பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, நீங்க யாரு? பேபிய பத்தி நீங்க எதுக்காக கேக்குறீங்க? பேபியோட அம்மாவும் அப்பாவும் விபத்துல இறந்து போனதற்கான இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு. பேபி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்திருக்கோம். இதை கேட்ட காகங்களுக்கு பேராசை தாங்க முடியல, அதனால வந்த பறவை கிட்ட இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. பேபி இவ்வளவு நாள் எங்க கூட தான் இருந்தா, இப்பதான் அவன் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு தெரிஞ்சவங்க வீடு வரைக்கும் போயிருக்கா. நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போய் அவளை அழைச்சிட்டு வந்துடுறோம். இப்படி சொன்ன காகங்கள் அவசர அவசரமா பறந்து சோனா குருவியோட வீட்டுக்கு போனாங்க. சோனா, தயவு செய்து நான் சொல்றத கேளு. பேபியை நாங்க ஆரம்பத்துல கொடுமைப்படுத்தினது என்னமோ உண்மைதான், ஆனா அதையெல்லாம் நினைச்சா எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு அவளை ஏன் கூட அனுப்பி வச்சிரு. ஆமா சோனா, கழுகக்கா வீட்டுக்கெல்லாம் தேவிய வேலைக்கு அனுப்புனது நினைச்சா எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் சின்ன குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா. அவளை இனிமே நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், நீ எந்த கவலையும் படாம அவளை ஏன் கூட அனுப்பி வை. ஆமா சோனா, அவளை இந்த வருஷம் ஸ்கூல்ல வேற சேர்த்தாகணும், ஆனா அவளை ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்கு உங்ககிட்டயும் பணம் கிடையாது. நான் எப்படியாவது சம்பாதிச்சு அவளை ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. காகங்கள் இப்படி மாறி மாறி பேசின உடனே சோனா குருவியும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சது. பேபி, உன்னோட சித்தப்பாவும் சித்தியும் இப்ப மனசு மாறி வந்திருக்காங்க, அவங்க கூட போறதும் போகாதும் உன்னோட இஷ்டம். சோனா ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அததான் கேப்பேன். நீங்க போகணும்னு சொன்னா போவேன், போக வேண்டாம்னு சொன்னா உங்க கூடவே இருந்துருவேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப புறா அங்க வேகமா பறந்து வந்தது. அது கூடவே நகரத்துல இருந்து பேபிக்கு பணம் கொடுக்கறதுக்காக வந்த பறவைகளும் அங்க வந்தாங்க. என்ன காலு கோரி, என்ன ரெண்டு பேரும் கண்ணுல கண்ணீரோட நிக்கிறீங்க? இன்சூரன்ஸ் பணத்தை வாங்க நீங்க நடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு நடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. காகங்களை பார்த்து இப்படி சொன்னப்புறம் பிறகு நடந்த எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்த இவங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்ல வேலை, அதனாலதான் இவங்க என்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டாங்க. காகங்களே, நீங்க இந்த அளவு கேவலமா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. பணம் பணம்னு ஏன் இப்படி பேயா அலையறீங்க? அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க, பணம் உங்ககிட்ட தானா வந்து சேரும். காலு, அன்னைக்கு உங்களை ஜெயிலுக்கு அனுப்புவன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க, இன்னைக்கு உண்மையிலேயே ஜெயிலுக்கு போயிடுவீங்க. பேபி அழைச்சுக்கிட்டு போய் உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவன், ஜாக்கிரத. அழுது அழுது நடிச்ச நடிப்பெல்லாம் இப்படி வீணா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. வாங்க காலேஜ் வீட்டுக்கு போவோம்.
இப்படி சொல்லிட்டு காகங்கள் அங்கிருந்து பறந்து தங்களோட வீட்டுக்கு போனாங்க. பிறகு சோனாக்குருவிய கார்டியனா போட்டு அந்த பணத்தை நகரத்திலிருந்து வந்திருந்த ஆபீசர் சோனாக்குருவி கிட்ட கொடுத்தாரு. பிறகு அந்த வருஷம் தன்னோட குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப பேபியையும் அவங்க கூட ஸ்கூல்ல சேர்த்துருச்சு சோனாக்குருவி. இப்பெல்லாம் பேபி தன்னோட எதிர்காலத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம சொந்த அம்மா கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது.